சென்ட்ரல் காலேஜ் மத்திய கல்லூரி. இதிலிருந்து சோனோலி போனால் எவ்வளோ தூரத்தில் இருக்கோம், நாங்கள் சரணாலயம் போனால் கூட இதுகள் எல்லாத்தையுமே பார்க்கல பறக்குது அப்படி. சரி, கல்லமை நேத்திரம் வேற மூத்த போட்டால் சம்பவம் தான் வேலுக்கு. செல்வராஜா, தர்மலிங்கம், கணபதி பிள்ளை, வெளுப்பிள்ளை, சிவஞானம், அந்த வாசியாலயக்குள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற வவுனியாண்ட மாவட்டத்திலேருந்து இதே வவுனியா மாவட்டத்துக்குரிய சேமமலை என்றிடம் பார்த்து கொண்டு அதுலேருந்து அப்படியே நாயனாமடு போய் அதுக்கு பிறகு ஒதியா மலை என்ற இடமும் பார்க்க போகணும்னு தான் வலிக்கிட்டிருக்கேன். இந்த இடங்களை பற்றி சொல்லப்போனால் இதெல்லாம் யுத்த காலத்தில் பெரிதுமே ஒரு பாதிக்கப்பட்ட இடங்கள் என்று சொல்லலாம். அதோட யாழ்ப்பாணத்திலேருந்து நிறைய பேர் இந்த இடங்களில் வந்து இப்போயும் வாழ்ந்து கொண்டிருக்கணும், விவசாயங்கள் செய்யணும். அதேமாதிரி அங்கே நிறைய வடிவான இடங்கள் எல்லாம் இருக்குது, குறிப்பாக குளங்கள் எல்லாம், பெரிய பெரிய குளங்கள் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இங்கேருந்து நாங்கள் ஓமந்தைக்கு போய் அதிலேருந்து வரைக்கும் எங்கேயாவது இடையில் ஒரு நாலஞ்சு நாள் பிடிச்ச மழை பெய்ய போது போல தான் இருக்குது. இப்போ பார்த்திங்களாண்டா ஓமந்தைக்கு வந்துட்டோம். இதில் இந்த செக் பாயிண்ட் போட்டிருக்கா பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது, நின்று நின்று தான் போகணும் இதுக்குள்ளே. ஆனால் இந்த ஏனியன் ரோட்டில் இதில் இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு செக் பாயிண்ட் இல்லை, இந்த ஓமந்தையில் மட்டும்தான் இப்போ வச்சுருக்கணும். மினி பஸ் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கும் போல் இருக்குது. ஏன்டா வவுனியாபுரத்தம்பில் இப்படியான மினி பஸ்கள் இருக்கிறது குறைவான ஒரு விஷயமாக தானே இருக்குது. டூரிசம் அதாவது ட்ரிப் பாயிண்ட் தான் போயினோம், இல்லை கொழும்புலேருந்து ஏற்றிட்டு போயினோ தெரியல. அதோட இந்த முக்கியமாக இந்த ஓமந்த ஸ்கூலையும் பார்த்துட்டு போவோம். இதுலேயும் ஒரு கட்டடம் ஒன்று கட்டி கொண்டிருக்கணும் போல் இருக்குது, ஓமந்த சென்ட்ரல் காலேஜ் மத்திய கல்லூரி. இதில் ஒரே இருக்கா, அதுக்கு பின்னுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்குது, அதில் விளையாடி இருக்கிறோம். இதுதான் ஓமந்த டவுன். இப்போ இந்த இடத்துல இருந்து வலது பக்கத்தால் தான் திரும்பி போகிறோம். இதெல்லாம் போய்க்கலாம் அப்படியே. சேமவாடு ஃபுல் கார்பெட் ரோடு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது கங்கால் எப்படி இருக்க போதுன்றதான் எனக்கு தெரியலை. இப்போ கிட்டடையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டில் அடிபட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஹயஸ் வாகனம், அதே மாதிரி பஸ் மற்றது ஏழு விட்டு எரும மாடு எல்லாமே அடிபட்டு செத்து போனது. அதுக்கு பிறகு ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்தாங்கள், ஏதோ தண்டம் விதிப்பினம் 15,000 அப்படின்ட்டு. அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு மட்டும்தான். இதனால் இப்படி கிராமப்புறங்களை வச்சு தான் இந்த கேம்புகள் எல்லாம் அடித்து வச்சிருப்பினம். சிங்கா ரஜிட்மெண்ட் அப்படின்றத ஒன்றா போட்டிருக்கணும். அஞ்சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டுகள் வடிவாக இருக்குது, ஆனால் இந்த இடங்களில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜானல் கூடுதலாக வரும். அதோட இந்த இடது பக்கத்துல எல்லாம் பாருங்கள், இப்படியான மரங்களை கூடுதலாக வச்சு வளர்த்துருக்கணுமா இல்லை தண்டப்பாடில் இப்படி வளர்றதுன்னு எனக்குண்டா தெரியல. அதோட இந்த ரோட்டில் போய்க்கலே பாருங்கள், கூடுதலான வண்ணத்து புத்திகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இந்த தாய் மாதம் என்னென்று பார்த்தீங்கன்னா இப்படி வண்ணத்து புத்திகளை ரோட்டில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு கதை சொல்லுவினம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்ணத்து புத்திகளெல்லாம் சிவனொளி வாதமலைக்கு போகுது அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாமே ஒரு நம்ப முடியாத ஒரு காரியமாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கூடுதலான வண்ணத்து பூஜை இதிலே அடிபட்டு செத்து போயிருங்கள். இதிலிருந்து சோனோலி மாதமில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அவ்வளோ தூரம் இதுகளெல்லாம் பறந்து போகுமான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஏன் இந்த கதை வந்தது, எதுக்காக வந்ததுன்றது எனக்கு தெரியல. யாருக்காவது இது தொடர்பான விளக்கங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவுசெய்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் போய்க்கலே பாருங்கள், மெதுவாக போகிறேன். அப்படியே மயில்கள், வா நாங்கள் சரணாலயம் போனால் கூட இதுகள் எல்லாத்தையுமே பார்க்கல பறக்குது அப்படியே மொயில். இதிலெல்லாம் இந்த வித்தியாசமான பூக்கள் கொண்ட தாவரங்கள் எல்லாம் நிற்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஜங்ஷன் ஒன்று வருது. இப்போ இந்த ஜங்ஷன்லேருந்து நாங்கள் அப்படியே இடது பக்கம் தான் சிவமாடுக்கு போகணும். இதில் பேர்கள் எல்லாம் போட்டிருக்கணும், நடுங்குளம் அதே மாதிரி ஏதோ எல்லாம் போட்டிருக்கணும். எல்லாமே அழிஞ்சு போயிட்டு இதெல்லாமே வடக்கு மாகாண சபைக்குரிய இடம், அதாவது வவுனியாக்குரிய இடம் தான் இதெல்லாமே. இதால் ரோட்டுகள் நார்மல் ரோட் ஆகிட்டு சசி தோட்டம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். ஆனால் ஒரு சில வயல்கள் இப்போ அறுவடைக்குரிய காலங்களாக மாறிட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் சோமவரன்ற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த வலது பக்கத்தில் இருக்குது பாருங்கள், இது வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய கோயில். நாங்கள் இதுலேருந்து இடது பக்கத்தால் தான் போகணும், ஆனால் நாங்கள் இப்படியே வலது பக்கத்தால் போய் குளங்கள் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்துட்டுறோம். இந்த கோயிலுக்குள்ளே போய் பார்க்கறது பிரச்சனையாக தான் நினைக்கிறேன். அப்படியே முன்னுக்கு விட்டு பார்த்துட்டு வரோம், ஆனால் கேட் போட்டிட்டேன், ஃபுல்லாகவே பூட்டியிருக்கு. அதே மாதிரி இதில் தெரிகிற குளம் தான் சிவமாவட்ட குளம், ஆனால் இது இந்த முன்பக்கத்துக்கு அங்கே போகணும். ஆனால் ஃபுல்லாக ஜானவேலிகள் தான் நீங்களே எல்லாமே. இது ஒரு அன்னதான மண்டபம் நினைக்கிறேன். இந்த ஆலமரத்தடியில் ஒரு கோயில், ஆனால் இதாலே ஒரு ரோட் போகுது, எங்கே போகுதுன்ட்டு தான் தெரியல. எல்லாம் அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்கோம், நீங்கள் இந்த இடங்களில் இருந்து போயிருந்தீங்களா, இதெல்லாமே உங்களை ஞாபகப்படுத்த நினைக்கிறேன். கூடுதலாக ஜானவேலி தான் இங்கால. நல்ல நேரத்திலாம் வந்திருக்கிற மாதிரி ரெண்டு பார்த்துக்கலாம்டா, தண்ணி திறந்து விட்டுருக்கணும். நல்லா இருக்கு, அப்படியே பாருங்கள் இந்த வலது பக்கத்தில். இப்போ இதில் ஒரு டிராக்டர் ரெண்டு வருது, அது சரி கல்லணை நேத்திரம் கேட்ட முகத்தை போட்டால் சம்பவம் தான் வேலுக்கு. ஓ ஓ ஓ மண் எத்தனை மாதிரியில் மரங்களை வெட்டி கொண்டு போயிடும் போல இருக்கு. ஓகே, அப்படியே இதில் நிப்பாட்டிக்கொள்ளும் சோமமட்டு டேங்க். ஆனால் வந்த உடனே அதில் ஒரு வியூவை பாருங்களா எப்படி இருக்குண்டு. போயிடாத கொக்கு போயிடாத ப்ளீஸ், நான் வீடியோ எடுத்துடுறேன். ஒட்டை காலில் நிற்கிது. இப்போ இந்த இடத்துல பைக்கை நிப்பாட்டிட்டேன், அதே மாதிரி அதில் கொக்கு நின்றதை பார்த்துட்டு இப்போ பறந்து போயிட்டு. இந்த இடத்துல ஒரு வெயில் டைமில் வந்தோம்னா நிற்கவே இல்லாது, அந்த அளவுக்கு கொடூரமான வெயிலாக இருக்கும். அதே மாதிரி மழை பெய்து விட்டால் பிறகு அந்த அளவுக்கு செழுமையாகவும் இருக்கும். இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10 அடிக்கிட்ட தண்ணி நிற்கிறேன் நினைக்கிறேன். கூடுதலாக அங்கங்கே அப்படியே பறவைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல ஒரு கிளைமேட்டில் தான் இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். அப்படியே இது வந்து துளுசுன்னு சொல்லுவேன், சின்ன வயசில் இதெல்லாம் பார்த்தாலே பயங்கர பயம், இதுக்குள்ளே விழுந்துருவோமோ அப்படின்ற மாதிரி. இப்பயும் அப்படி இருக்குதான், விழுந்தாலும் அது வெளியில் இதுக்குள்ளால் நீந்தி வர்ற அளவுக்கு டேலண்ட் வில்லைன்னு தான் சொல்லணும். அதோட இதில் பாருங்கள், ஃபுல்லாகவே மரத மரங்களாக தான் இருக்குது. அதாவது யாழ்ப்பாணத்தில் இப்படியான மரத மரங்களை பார்க்குறது வந்து குறைவான ஒரு விஷயமா இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா அந்த மணலுக்கு வளராக நினைக்கிறேன். அதோட இதில் பாருங்கள் இந்த ஒரு பகுதி எப்படி இருக்குண்டு. அப்படியே தண்ணி அங்கே வரையும் அடைஞ்சிட்டு போகுது, நாங்கள் பார்த்துட்டு வந்திருப்போம். இங்கே கொஞ்சம் தண்ணி எல்லாமே தேங்கி நிற்குது. அப்படியே இந்த இடங்கள்லேயே நிறைய பேர் சின்ன வயசுல எல்லாம் விளையாடி இருப்பீங்கள், சின்ன வயசில் விவசாயம் செய்திருப்பீங்கள், இனிப்பாக கூடி செய்யலாம். அதோட இந்த இடத்துல நாங்கள் இப்போ முதலாவது ரவுண்ட் ஷெட்டை பார்ப்போம், எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்புகிறேன்.
ஓகே, இப்போ இந்த இடத்துல ரவுண்ட் ஷர்ட்டை பார்த்துருப்பீங்க, உண்மையிலுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கிளைமேட் பிடிச்சிருந்தது, அப்படியே இப்பயும் அப்படி தான் இருக்குது. அதோட இந்த இடங்களை பற்றி யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சு உள்ளவன் பார்த்தா இந்த இடங்களில் ஆக்களை காண்றதே கொஞ்சம் அரிதான ஒரு விஷயமா இருக்குது. இருந்தாலும் போய்களை பார்ப்போம், யாராவது இருந்தினமெண்டா இந்த ஊரை பற்றி கேட்டு தெரிஞ்சு கொள்ளும். இப்போ இதில் இது வலிக்கிடுவோம். இப்போ வலிக்கிட்டேன் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு வந்து மைண்டே இல்லை. என்னென்ன பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு ஒரு அமைதியாக இருக்குது. அப்படியே இந்த தண்ணி ஓட்டுறதை பார்க்கல என்ன நல்லாயிருக்கு. இதில் எல்லாம் மீன் பிடிக்கலாம், அவங்களால் பக்கத்தில் வேலை செய்யணும் போல இருக்குது. அதனால் இந்த இடத்துல சைக்கிளை விட்டுட்டு போயிருக்கணும். மட்டுப்பட்டிக்கில் திருப்பியும் மாட்டுப்பட்டோம் அப்படி டைமிங்காக சொல்லிட்டேன். நான் மேலும் இந்த கொம்புகள் எல்லாம் பாருங்கள், இந்த இந்த மாட்டுட்டு கொம்பு பாருங்கள், இந்த கடவுள். ஆனால் இந்த மாடுகளுக்கு இடையால் போய்க்கில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆரம்ப சுகாதார வைத்திய நிலையம் சேமமடு அப்படின்னு போட்டிருக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கூலும் வரணும் போல இருக்குது. என்ன சொல்ல வந்த நான் இருந்தால் பாருங்கள், இப்படி இடறி விட்டுச்சுன்னா முன்னும் ஹெட்லைட்லேருந்து எல்லாமே உடைச்சி விட்டுரும். உங்களுக்கு என்னத்தை இங்கே செய்தேன், சரி சரி சைட்டாக போங்க எங்கோட பாட்டில் சரி விளத்தி போமே. ஒரு பெரிய மனுஷன் வாரான்ட்டு அந்த வாள்களெல்லாம் அட்டீசுவான், நெருப்பு கிளம்புது. இந்த வலது பக்கத்தில் இருக்கிறது தான் நாங்கள் பார்த்த ஸ்கூலில் இருக்கணும். சண்முகானந்தா வித்தியாலயம் சேமமடு வவுனியாண்டு. இதுக்குள்ளே இந்த மூன்று பேர் ஓடி வந்தாங்க. அந்த சின்ன பிள்ளைகள்லாம் ஓடி வந்திருக்கணும். அந்த ரோன் சத்தத்தை கேட்டுட்டு ரோலில் பார்க்கலாம் யாரோ பெரியாக்கள் வர்றாங்கன்னு சம்பவம் போகணுன்னு நினைச்சிடான். சரி, இதுக்கப்புறம் அப்படியே நேர் ரோட் பிடிச்சா நினைக்கிறேன் நைனாம்பலம் எடுத்து போகும்ண்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது தான் ஒரு கடை. இதால் போய் அப்படியே மாளிகைக்கு போகலாம்னு நினைக்கிறேன். மாளிகைன்ற ஒரு ஊர் தான். இதெல்லாம் இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரியே பாருங்கள், ரோட்டுகள் மோசமாக இருக்குது. இதால் போகலாமா என்னென்று தெரியாமல் இருக்குது. கொக்கு கொஞ்சம் வழிகாட்டுவியா? ஓகே, நல்ல விடுவோம். ஏண்டா ஒரு வாகனம் போய் வந்த அடையாளம் இருக்குது, பறந்துட்டு கொக்கு. நல்லாயிருக்கு அப்படியே சன நடமாட்டம் இல்லாமல் பார்க்குறது தான். எல்லாம் போய்க்கல பாருங்கள், இவ்வளோ பசுமையாக இருக்குது. அப்படியே வயல் தான். இந்த அளவுலாம் பார்த்தீங்கன்னாண்டா கிடங்கு ரோட்டாகவும் இருக்குது, அதே மாதிரி மண் ரோட்டாகவும் இருக்குது. திருப்பி இப்படி வரைக்கல ஹாப்பட் ரோட்டாகவும் இருக்குது. என்ன செய்ய, ஹாப்பட்டு தார் ரோட்டாகவும் இருக்குது. என்ன ஒரு குளிர்மையாக இருக்குது. இப்போ இதுக்கு பிறகு பார்த்தீங்களாண்டா இந்த ஆளும் அப்படியே கிராமப்புறங்கள் வீடுகள் எல்லாம் நிறையவே இருக்குது. சின்ன படியங்கள். ஹாய் ப்ரோ, ஹாய். போய்கொண்டிருக்கிற இடத்தின் பேர் ஆனந்தர் புளியங்குளமோ அப்படி ஒன்று தான் போட்டிருக்கணும். அங்கால ஒரு ஸ்கூல் ஒன்றுருந்தது, அதை நான் தாண்டி வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஊர் இருக்கான்னு சிலை வச்சிருக்கணும். என் அம்மா அப்பா என்ன சில போல் இருக்குப்பா. இந்த கிராமப்புறங்களில் பிடிச்ச விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னா, இந்த இப்படி கூடி நின்று காய்ச்சி கொண்டு இருப்பினம் எங்கள் இடங்களெல்லாம் இது நடக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். ஏன் பக்கத்து வீட்டில் வெட்டி கூடி கிடைக்க மாட்டாங்க மதுரையால். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் தான் இப்போ எங்கள் இடங்களில் இருக்குது. போய்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா ஒரு ஆள் போய்கொண்டிருக்கார். இந்த இடங்களை பற்றி இவள்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? மயில்வாகனம் செல்லத்துறை. செல்லத்துறை. ஓகே ஓகே. இப்போ இந்த ஆனந்தர் புளியங்குளம்ன்றது எவ்வளோ காலமாக இருக்கு இந்த ஊர்? அது நாங்கள் அறிகா காலத்திலிருந்தே இருக்கு. ஆ, உங்களுக்கு எத்தனை வயசாகுது? எழுபத்தாறு. எழுபத்தாறு, அதுக்கு முன்னே இருந்து இருக்கு. ஆ ஓகே ஓகே ஓகே. அப்போ இங்கே இருக்கிற எல்லார்டையும் விவசாயம் தான்? விவசாயம் தான். அப்போ யுத்த காலத்தில் எல்லாம் என்ன காட்டாம இஞ்சால வேற ஜோசிக்காம அப்படி இதுக்குள்ளே சுத்திட்டு வந்திருக்கீங்க. என்ன முகாமில் இருந்த நீங்கள்? அருணாச்சலம். சேமமடு, அதுக்கப்புறம் ஆனந்தர் புளியங்குளம், நயனாமடுவா? சேமமடு, சம்மளங்குளம், இல்லை ரெண்டு மூணு வீடு இருக்கு. ஆ, ரெண்டு மூணு வீடு இருக்கா? ஊராக தான் வச்சிருக்கீங்க? ஊர் தான், அதுவும் பழைய ஊர் தான். பழைய ஊர் தான். நானே இப்போ ஆக்கல்கள் இல்லைண்ணே, அரசு பேர் வெளிநாடுகள் இல்லை போல. கொஞ்சம் கொஞ்சம் வெளிநாடுலேயும் இந்த இடம் பெஞ்சு போனால் போல ஒரு ஒரு இடங்களில் காணி எடுத்து அங்கே போய் இருக்குது. ஆ ஓகே ஓகே. இப்போ அண்ணன் மட்டும்தான் ஒரு ஆள் இருக்குது, அண்ணன். ஆ, அப்போ நீங்கள் இங்கே இருக்காக விவசாயம் மட்டும் தான் செய்யணுமா, இல்லை வேறு வேறு என்ன தொழில்கள் செய்யணும்? வீட்டு தோட்டம் இல்லை, வீட்டு தோட்டம் விவசாயம் தான் இங்கே இருக்காக. எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அடிச்சுட்டு நாலு பேர் நின்று கலைக்கும் வெட்டி குளிச்சு ஒரே ஒரே ஆங்கட்ட பேர் வழியே அடிச்சு போடும். இந்த ரோட்ல போற ரோட்ல வர்ற ரோட்லயே காடுகளாக தான் இருந்தது. இப்போ ராணுவம் பொலிசு கூட இங்கே வாரே இல்லை பொருள் போட்டேன் பயத்தில். ஞான அடிச்சிருவேன். விட்டுட்டு இந்த முன்பக்கம் இதெல்லாம் இடிக்கும்
குளிஞ்சு. அப்ப இதுல இருக்கிறது என்ன கோயில்? இந்த கோயில் நாதம்பிரான் கோயில். இங்க என்னென்ன கோயில்கள் இருக்கு? எல்லாம் இருக்கு. பிள்ளையா இருக்கு, நாதம்பிரான் இருக்கு, எம்பாயிரம் இருக்கு. அப்ப இங்க இருக்கிறார்கள். இந்த பூர்வீகம் வந்து இங்க யாழ்ப்பாணமா இல்ல இங்க வவுனியாவில? பரம்பரை இங்கதான், தோன்றதுல இருந்து இங்க மூன்று நாலு குடி இந்த காலத்துல இருந்து. ஆனா அந்த மாளிகை என்ற இடத்துக்குள்ள கூடுதல் யாழ்ப்பாண தேகங்கள் இருக்கு நம்மள? இல்ல இல்ல, அதுவும் வவுனியாதான். ஒரு உதவிகளும் கிடைக்கிறேன் இருக்கிறார்கள். பண்டையத்தில் உள்ள நல்ல உதவிகள் செய்தவே உதவிகள் செய்து வீடுகளும் கட்டி தந்து அப்படி இப்படின்னு. இப்போ இந்த ஜனாதிபதி வந்த புறவுண்டும் இல்லை, இப்போ நாடே அப்படிதான் இருக்கு. சரி, சைக்கிள் காத்து இல்லை போல திரியுறீங்க. மொட்டை டயர்கள்ல மொட்டை டயர் மொட்டை காத்து நிற்கும். ஐயா சைக்கிளை பாருங்க. அப்ப மாநகர என்ன செய்யணும்? தோட்டம் தான். புலி வேலை அறி விட்ட போட்டாங்க. அறி விட்ட போறது. ஓகே, இப்போ நீங்கள இப்போ வேலையில எல்லாம் முடிஞ்சா இது மானாணி தர வச்சிருங்க. எப்படி சோன காலத்தில் சைக்கிளில் தெரியுறீங்களே, நாங்கள் இது இருப்பமாண்டே தெரியல. சரியா, வெளிக்கிடும். இப்போ இந்த ஐயாவுக்கு ஏன் காசு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட ஃப்ரெண்டு சைக்கிளோட டியூப் டயரும் வந்து பயங்கர மோசமாக இருக்குது, வச்சு அடிச்சிட்டும் அடிச்சிடும். அதோட அவர்கிட்ட மகனும் கூலி தொழில் செய்கிறாருன்னா ஐயாக்கெல்லாம் காசே கொடுக்க மாட்டேனா, அதால் அவரை சரியான ஒரு முறையில் பயன்படுத்த நினைக்கிறேன். ஏன்னா பார்க்க அந்த குடிப்பழக்கம் இருக்கிற மாதிரியும் தெரியலை ஐயாவை. அதால் தான் ஒரு சில நேரம் தான் கூட காசு இருந்தால் எனக்கு தான்டா பண்ணேன். நான் சொல்லுவேன், உங்கள்கிட்ட கூட காசு இருந்தால் எனக்கு தாங்க, நான் சுற்றி பார்க்குறது, அதாவது உலகத்துக்கு ரைடே போகலாம் தான் இருக்கிறேன். பாப்பம் கடவுள் ஏதாவது ஒரு வழி திறப்பாருன்னு நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதோடு அதில் பாருங்க, ஒரு பெரிய வீடு ஒன்று இந்த ஊருக்குள்ளே கட்டி வச்சிருக்கணும். இதில் போய்க்குள்ள ஒரு ஸ்கூல் உண்டு, அதே மாதிரி முன்னு கோயில் எல்லாம் இருக்குது. அது சரி, இது என்னடம் பண்ணுறது எனக்கு தெரியலே. பிறகு இதில் போட்டில் ஏதாவது போட்டிருக்கணும் பண்ணி பார்த்துட்டு போவோம். விக்னேஸ்வர மகாத்தியாலயம் சின்னப்பூர் சங்குளம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். சின்னப்பூர் சங்குளம் நானும் தான் அந்த ஊரில், அதாவது நாங்கள் என்ன இடம் பார்த்துட்டு வந்தோம், சிவமடைக்கு பிறகு அப்படியே நயனாமடு தான் இருக்கும். ஜாலை பெருசாக வீடுகள் எல்லாம் இருக்காங்க, ஆனால் சின்ன சின்ன ஊர்கள் நிறைய இருக்குது. இதுக்குள்ளே வா வா வா, என்ன ஒரு வடிவான ரோட்டன் டிகிரிகள், இப்படியே போய் இப்படியே வருது. சா, நான் உண்மையிலுமே எதிர்பார்க்கலை ஜாலை எப்படி இருக்குமென்ட்டு. நினைக்கிறேன் அந்த ஜானை அடித்து கொண்டுன்னு சொன்னவில் தானே, அது இந்த ஒரு காட்டு பகுதிகளில் தான் நடந்திருக்கணும்ன்ட்டு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம், அதாவது புளியங்குளத்துலேருந்து நடுங்கணி போகிற மெயின் ரோட்டுக்கு. இந்த இடம் கூட மட்டும் தெரியலை பொறுங்க பார்ப்போம். இடத்துல வந்து தான் இருக்கா இந்த ரோட்டு, இப்படியே நாங்கள் இடது பக்கத்தால் தான் இப்படி போவோம். நான் நினச்சேன் இதுக்கு முன்னுக்கு இந்த நயனாம், இதுவும் நயனாம்பாடு தானோ, நயனாம்பாடு இதுக்கு முன்னுக்கு இருக்கிற ரோட்டில் வருமெண்ட்டு, ஆனால் இந்த ரோட்டில் வருமெண்ட்டு யோசிக்கலை. இதில் எல்லாம் என்னது இவ்வளோ பெப்புகள் இறக்கி வச்சிருக்கணும், விவசாயத்துக்காக விற்கிறது போல இருக்குது. இப்போ தமிழகங்களில் இந்த ரோட்டை பிடிச்சி போடுறத விடவே மாட்டேனும் போல இருக்குது. வரும் வளமே அந்த ரோட்டில் போய்க்கலாம், இந்த வலது பகுதியில் இருக்கிற வயல்கள் எல்லாம் இருக்காது குறிப்பிட்ட கூடுதலான காலத்தில். ஆனால் இங்கே பாருங்க, இந்த தை மாதத்தில் எல்லாம் ஜால பக்கத்தில் வந்தமெண்டா தான் இந்த வியூவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக வடமானமே இந்த தை மாதம் ஒரு அரைவாசி வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். அது கங்கால அறுவடை செய்திருந்தமெண்டா அது ஆக மோசமாக போயிடும். இப்போ அருமையாக இருக்குது. அப்படி இந்த ரோட்டில் எல்லாம் வெண்டுகளை படுக்க போட்டு வெட்டோடு போல இருக்குது, ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே சரி சம்பவம் தான். இந்த பாருங்க, இப்படியெல்லாம் கொஞ்சம் ஸ்பீட்டாக வந்து இதுக்குள்ளெல்லாம் விட்டோம்னா சில வேலை வலிக்கு திருத்தி விழுந்துருவோம். ஆனால் ஒரு உடனே கொடுக்காமல் போட்டு வச்சிருக்கிறேன், கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பைக்கோடு இருப்பேன், நான் நெடுங்காணி டவுனுக்கு வந்துட்டேன். இதுலலாம் இப்போ கடைகளெல்லாம் போட்டிருக்கணும், நல்ல விஷயம். பாருங்கள் பிரதேச வைத்தியசாலை நெடுங்காணி அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இங்கால பேங்குகள் கடைகள் எல்லாமே இருக்குது நெடுங்காணியை பொறுத்த மாதிரில. புதுக்குடியிருப்புலேருந்து வவுனியா பாஸ் போய் கொண்டு இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்களாண்டா நெடுங்காணி மகா வித்தியாலயம் இருக்குதானே இடது பக்கத்தில், அப்படியே இந்த வலது பக்கத்தால் திரும்பி தான் நாங்கள் உதயமலையை நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதால் போய் தான் நாங்கள் அந்த இடத்த பேர் மறந்து போயிட்டேன். அங்கேயும் போகிறது என்ன பேருன்ட்டு பார்த்தீங்கன்னா வெடுக்குநரி மலைக்கு போகிறது. திடீரென அந்த பேர் எனக்கு ஞாபகம் பெறாமல் போயிட்டு. இதில் போய்களை பார்த்தீங்களாண்டா ஒரு ஆமை கேம்ப் ஒன்று வருது பாருங்கள். இந்த ஆமை கேம்ப்ல இருந்து அப்படியே இடது பக்க ரோட்டால் தான் போகணும். முதல்ல இதிலெல்லாம் செக் பாயிண்ட் எல்லாம் வச்சுருந்தவேன். இங்கே பாருங்க, உதயமலை மாதிரி கிராமம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். 2017 மட்டும் தான் மேல்குடியேற்றம் செய்திருக்கிறோம் போல இருக்கேன் ஜாலையெல்லாம். இந்த இடமும் பார்த்தீங்கன்னாட்டா அப்படியே விவசாய பூமி தான். இந்த வலது பகுதியிலெல்லாம் பாருங்கள்,
அப்பா தாராளமாக இருக்குது. ஒதியமலையிலே ஒரு முக்கியமான இடம் இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னாடா அந்த 15 பேரை கொலை செய்த இடம், அது இப்போ என்ன அந்த நினைவு தூவியோடைய வச்சிருக்கிறோம். அந்த இடத்தை பற்றி நாங்கள் அதில் தேடிப்பட்டு கண்டுபிடிச்சு நாங்கள் அந்த இடத்துல வரலாறு கேட்கப்படப்பட்டு தான் தெரியல, இருந்தாலும் பார்ப்போம். தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் பயிற்சிகை மட்டும் இல்லாமல் வாழை மர தோட்டங்கள்லாம் அவங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு தொகு நிற்குது. அப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடவுளே, நாங்கள் எங்கே போனாலுமே இந்தியாவில் பக்கத்தில் மாற்ற ஒரே ஒரு விஷயம் இந்த மாட்டு பட்டியலில் தான் நாங்கள் மாட்டிடுவோம். இதுக்குள்ளால் எங்கே நான் போகிறதுன்னு எனக்கு நான் தெரியல. சம்பவம் தரம் ஆ என்ன அடிக்கிறீங்க அதுக்கு? நன்றி நன்றி. ஆனால் டப்பண்டு விளத்தி தந்துட்டேன் ஐயாக்கள்லாம் வேல் மாதத்துக்கு வேலை செய்கிறாக்களாக தான் இருப்பேன் கூடுதலாக. இல்லை போவைக்கிலே பார்த்தீங்களாண்டா இந்த இடது பக்கத்தில் ஒரு குளமும் இருக்குது, நல்லாயிருக்கு. அந்த இது குளத்துக்குள்ள நிற்கிற மரங்களை பார்க்கல, அதே மாதிரி இஞ்சாலையும் தோட்டங்கள் தான் வாழை மரங்கள் எல்லாம் கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பெரிய குளம் அப்படி வந்து போட்டிருக்கிறேன். சரி, இஞ்சால பக்கத்தில் ரோன் ஷர்ட் எடுப்போமெண்ட்டு ஒரு எண்ணத்தில் தான் வந்துடுறேன். ஆனால் இதுக்கப்புறம் அந்த எண்ணம் இருக்காது எனக்கு. ஏன்னா அதில் ஒரு ஆமைக்கு ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் இதுக்கு பிறகு தான் வர்றது ஒதியமலை கிராமமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த ஒதியமலை மாதிரி கிராமம் நாங்கள் இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்தது பெரிய குளமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதில் போட் ஒன்று பார்த்த ஞாபகம். இப்போ பார்த்திங்கனாடா நாங்கள் தேடி வந்த முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். இதில் எல்லாம் பிறகு பழைய கட்டடங்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் தேடி வந்த இடம் இதுதான். இதில் பிறகு ஒரு தமிழிடத்தில் இவ்வளவு நினைவு தூபிகளை வச்சிருக்கணும். எல்லாத்த பேரையுமே இதில் எழுதியிருக்கணும் போல இருக்குது. இதில் பைக்கை நிப்பாட்டிக்கொள்வோம். சரி, இப்போ இந்த இடத்துல பைக் நிப்பாட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் நின்று அப்படி இந்த கல்லறைகள் எல்லாத்தையுமே பார்த்து நான் எதுக்காண்டு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்ட்டு ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல உலா பேரை கொண்டிருக்கணும் அப்படின்ட்டு. நான் 15 பேர் தான் கழிப்பேன், ஆனால் இதில் நிறைய பேர் இருக்கணும். இல்லை, 8 பேர்களவே நாங்கள் வாசிப்போம். இதில் பார்த்திங்கன்னாடா 2012 1984 ஒதியமலை கிராமத்திலே படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்கள் நினைவாக அமைக்கப்பட்ட தூபி நிதியுதவி வந்து கௌரவ சாந்தி ஸ்ரீ கந்தராசா பாராளுமன்ற உறுப்பினர். இந்த மாதிரி திறப்பு விழா வந்து 2018 செய்திருக்கணும் அப்படின்றத போட்டிருக்கணும். இதில் பார்த்திங்களாண்டா இப்போ ஒரு நேசரி மாதிரி ஒரு பொதுக்கூட்ட ஒரு பொது மண்டபம் மாதிரி இருக்குது. இது வந்து அந்த காலத்தில் இப்படி ஒரு இடத்துல வச்சு தான், இது அப்போ எங்களுக்கு இருந்திருக்கும் தெரியல, இந்த இடத்துல வச்சு தான் என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் ஒன்று கூடியிருக்கணும் பொதுமக்கள். அப்பைக்குள்ள வந்து இனம் தெரியாத நபர்களால் இந்த இடத்துல கொல்ல அப்படியான ஆக்களோட பேர்கள் தான் இதில் போட்டிருக்கணும். எல்லாரோட பேருமே நாங்கள் பார்ப்போம். நடராசா, அதே மாதிரி கங்கநாதன், செல்வராஜா, தர்மலிங்கம், ரவிச்சந்திரன், இதிலெல்லாம் பிறகு எல்லாருமே ஒரே நாளில் அப்படியே இந்த இருந்த இதை போட்டிருக்கணும். ராசையா, கேதீஸ்வரன், சின்னையா, நவரத்னம், சபாரத்னம், சிவசிதம்பரம், மேகநாதன், சந்திரன், சிதம்பரப்பிள்ளை, ராசேந்திரம், சின்னையா, அப்படி எஞ்சால பார்த்தீங்கன்னாடா சிவபாதம், ராசலிங்கம், தேவராசா, தில்லை நடராசா, சதாசிவம், பரமலிங்கம், கணபதி பிள்ளை, வேலுப்பிள்ளை, சிவஞானம், சுப்பிரமணியம், கணபதி பிள்ளை, பொன்னம்பலம், காசிப்பிள்ளை, சண்முக சுந்தரம், கனகையா, ஜெகநாதன் அப்படின்ற இவ்வளோ பெற்ற பேரையுமே போட்டிருக்கணும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3, 6, 9, 12, 15, 16 இவ்வளோ 32 மேற்பட்டாக்கள் வந்து ஒரே இடத்துல கொல்லப்பட்டிருக்கணும். உண்மையிலுமே ஒரு வாழ்க்கையில் தமிழாக்களுக்கு நடந்த அநியாயங்களில் இதுவும் ஒரு இடம். நாங்கள் இந்த இடங்களில் கூடுதலாக நின்று மினைக்கிடையிலாது இதில் பாருங்கள் எல்லாம் பார்க்கல என்ன சொல்கிறேன்னு தெரியல. அந்த காலத்தில் எப்படி இது எல்லாத்தையுமே எங்களோட ஆக்கள் தாங்கியிருப்பினோம்ன்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். சரி, இதில் யாரை வந்தா கேட்போம், அப்படி இல்லாட்டிக்கு வெளிக்கிடுவோம். இப்போ இதில் வந்தாக்கள்கிட்ட விசாரித்து நான் என்னென்னு பார்த்தீங்கன்னாட்டா இந்த வரலாறு தெரிஞ்ச ஒரு ஐயா ஒரு ஆள் இதில் இருந்து போய்க்குள்ள ஒரு கோட்டலுக்குள்ளே இருக்கிறாராம் அப்படின்னு சொல்லவேல். அதோட இந்த வலது பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, ஒத்தியமலை ஸ்கூலில் ஆத்தாக்கா பாடசாலை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நாவலப்பட்டியிலேருந்தெல்லாம் வந்து கல்யாணம் கட்டி இதுக்குள்ளே இருக்கணும். ஓகே, வெல் சொன்னது இந்த ஐயாண்ட வீடாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு கொட்டில் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே விட்டு அப்படியே கேட்டுப்போம் என்ன சொல்லினோம் தெரியல. சொல்லினோம் தெரியல, முதல்ல மூட்டை கட்டியிருக்கணும் மறுபடியும் செய்து. ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர்? என் பேர் தியாகராசா. எவ்வளோ காலமாக இங்கே இருக்கிறீங்களா? இந்த ஒதியமலை இங்கே தான் பிறந்து வளர்ந்து பிறந்த வளர்ந்தெல்லாம்
அந்த 84 இந்த இதுல என்ன நடந்தது 32 பேரா இல்ல 15 நான் கழிவுனா 15 பேர் ரெண்டு இல்ல 32 பேர் 32 பேர் கொண்டது அதான மீட்டிங் அண்ட் வேற சொல்லிட்டு அஞ்சு பேர் கொண்டு வாங்க இவரே சுட்டு போட்டு இங்க வாங்கல விட்டுட்டு போனவே ஐயா நீங்கள் இருங்க நீங்கள் வாங்க வந்து கூட்டி கொண்டு வந்து ஒரு அளவானாக்கல வயசு போனாக்கல விட்டாது அப்ப பேருந்து இவியல் என்னென்றால் இவங்களை கொண்டு வராங்க காசிக்குடிய கொண்டு வராங்கன்னு அவங்க பார்த்து கொண்டு வராங்க இந்த வீட்டில் இருந்தவர் அங்க இருந்தவர் இருந்துட்டு காசிக்குள்ளே கொண்டு வராங்க நாங்க பாத்துக்கொண்டோம் இதுக்கு இவங்க சுட்டு போட்டு இதுல ஒன்னே தான் சுட்டு போட்டு வாசியாலே இருந்த அந்த வாசியாலைக்குள்ள எல்லாரும் மீட்டிங் வாங்க கூட்டிக் கொண்டு எல்லாம் கைய தங்கள் சேட்டுகள் துவாயால எல்லாம் கையை கட்டி போட்டு முழு பேருக்கும் இன்றைக்கு விடும் இன்றைக்கு விடும் நாங்கள் எங்களை ஒரு ஆள் அவரை பிடிச்சோம் அவர் சேட்டை கலாட்டி கட்டி பாஞ்சு வர்றார் எங்களை என்ன சொன்னவர் மச்சான் சொன்னவர் ஆங்க இருந்து ஐசி எடுத்து வச்சு கொண்டு இருந்து எங்களை பக்கத்து வீட்டுக்கார் பக்கத்து வீட்டுக்கார் அப்போ அவற்ற மச்சான் வந்து சொன்னார் ஆமி தான் பிடிச்சி கொண்டு வராங்க வாங்க கொண்டு அவர் பின்னாலும் நாங்கள் வாங்கிட்டேன் இங்கே வடிவேக்கு அப்போ வடிவேட்டோன்னே வீரல் அந்த அஞ்சு பேரை விட்டா இந்த புட்டு அந்த வீடு அந்த வீடு பக்கத்து வீடு வேலாம் அப்போ அவையில் என்ன மாதிரி பார்ப்பவன் போயிருப்பேன் போ பிடிச்சி பொட்டியில் போட்டுட்டு அதுக்கு மேலே அவங்க கதவை போட்டு அதுக்கு மேலே ஆக்களுக்கு மேலே ஏற்றி இப்படி அவங்க கொண்டு போகணும் நானும் தான் கொண்டு போகணும் 27 பேரை இதில் சுட்டு போட்டு அஞ்சு பேரை கொண்டு போய் அஞ்சு பேரை கொண்டு போய் அது பிடிக்கும் எடுக்கல் ஆக்களை காணேன் ஆனால் பேரில் எல்லாம் பார்க்கலாம் அந்த வயசுலேயே ஒரு 30-35 வயசு வரும் போல இருக்கு நான் 35-40 25 வயசுலாம் இருந்தது அந்த பேர்கள் எல்லாம் கணபதி பிள்ளை காசி பிள்ளைகள் எல்லாம் இருக்கு அதை பார்த்துட்டான் காசி பிள்ளையாட்ட மச்சான் காசி பிள்ளையாட்ட சகோதரம் 4 பேர் சகோதரங்கள் 4 பேர் அதில் செத்தது வேலு பிள்ளை சுப்பிரமணியம் சிவஞானம் உண்டு 4 பேர் 4 பேரும் அவற்ற மச்சான் மரும் மா அதெல்லாம்6,600 அடிச்சு கிட்டடியில் ஒரு ஆளை கொண்டதாம் இல்ல முன்னுக்கு ராத்திரி ஒரு 2 ஏக்கர் அளவுல முழுக்க தின்னு மூன்றானே முழுக்க தின்னு இல்ல இல்ல ஒவ்வொரு நாளும் ஆனா கலிங்கி பக்கத்துல மலை உதயமலை இந்த கோவில் அதே மாதிரி இந்த இந்த இடம் வேற என்ன இடம் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி உதயமலையில் இங்கே என்ன கோயில் நாங்கள் நல்லா செய்கிறாங்க எப்போ செய்கிறோம் நீங்கள் கோயில் திருவிழா நாங்கள் ஆவணி மாதம் தான் செய்கிறேன் மற்ற இந்த தூக்கி வச்ச தினம் அப்படின்டா பிள்ளையார தூக்கி வச்ச மணமான கோலம் உண்டு அதுவும் நல்லா செய்கிறேன் அதை பெருசாக செய்கிறேன் அதெல்லாம் இப்போ அந்த டைமில் அந்த டைமில் ஆவணி சைத்து தான் நல்லா செய்கிறேன் சரியா பிள்ளையார் அதையெல்லாம் நல்லா செய்கிறாங்க சரியா நன்றி இந்த இடங்களை பற்றி சொன்னது நிறைய பேர் போய் சேரும் அதோட இதுலலாம் பாருங்கள் கூடுதலாக அப்படியே புளியம் பாருங்கள் புளியம்பழங்கள்லாம் அங்கே பாருங்கள் மரம் புல்லாகவே அதை தானே இருக்குது இதில் எங்கேயா செம்பளம் இருந்தால் அஞ்சு சாப்பிட்டு வந்து பார்த்தேன் எல்லாமே காயாக தானே இருக்குது இப்போதைக்கு சரி நாங்கள் இந்த இடத்துலேருந்து வலிக்கிட்டாங்கால உதயமலைக்குரிய பகுதிகளையும் பார்ப்போம் ஓகே
இப்போ விளக்கிட்டேன். அதோட அதில் ஒரு பல புளி உண்டு ஆஞ்சி சாப்பிட்டேனான். என்ன புளி நினைக்கிறீங்க? அதோட அந்த கோயில் உண்டும் இதால் போய்க்குள்ள பார்க்கலாமா, அதையும் பார்ப்போம். மழை பெய்யும் போல இருக்குது, அதுக்கிடையில் எல்லாத்தையும் பார்த்துருவோம். உதய மழை தெரிய மாட்டவேல இந்த இடத்துல ரோட் ஷோட் எடுக்கலாம் தான். சரி பார்ப்போம், ஜோசிப்போம் இதால் போய். இந்த பாருங்க, இதுதான் நகர் சொன்ன கோயில். இதில் ஒரு பெட்டிய மரம் உண்டு இருக்குது, பாருங்க நெருப்பு மரம் உண்டு. உதய மலை இதுக்குள்ளே தான் அங்கேயோ ஒரு இடத்துல தெரியும் அப்படின்னு சொன்னவேல். இதுதான் அந்த கோயில். நான் அந்த ட்ரோன் செட் எடுக்கிற இடம் பார்த்துட்டு போய் ஜோசிக்காமல் போயிட்டேன். திரும்பி போய் கொண்டிருக்கேன். என்னோட பார்த்தீங்கன்னா அதில் ரோன் செட் எடுப்ப மட்டும் தான் பார்த்தேன்னா, ஆளும் 56வது டிவிஷன் இதுக்குள்ளே தான் அங்கே இருக்கேன். நாங்கள் பார்த்துட்டு வந்த ஞாபகம் எனக்கு இருக்குது. அதால் ஏன் வம்புன்ட்டு இப்போ திரும்பி போய் கொண்டிருக்கேன். இதால் போகலாம் நினச்சினா நான் கம்பி அடித்து வச்சுருக்கிறேன். இதான அந்த கோயில். மறக்காமல் இந்த ஊரில் இருந்திருந்தீங்களாண்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். 32 கிராம பற்றாளர்கள் நினைவு மண்டபம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதாவது அந்த செத்த ஆக்களுக்காக தான் போட்டிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சந்தைக்கு வந்துட்டேன். அதோட இதுக்கு ஒரு 100 மீட்டர் முன்னுக்கே ஒரு நேசரி ஒன்றிருந்தது. சத்தியமாக அதை கவனிக்கலை, அதால் நான் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன். கோச்சு கொள்ளாதுங்க. அதோட இந்த இடது பக்கத்தில் ஒரு கோயில், வலது பக்கத்தில் ஒரு வீடு ஒன்று கட்டினம். என்ன இப்போ சம்பவம் என்னென்று பார்த்தீங்கன்னா, போய் கொண்டிருக்கிறேன். மழை தூருது கட்டாயம். மங்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை இப்போ பெய்ய ஆரம்பிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். போய்க்கும் இதே பிரச்சனை, வரைக்கும் இதே பிரச்சனை. எத்தனை மாட்டுப்பட்டிகளை நான் தாண்டி இருப்போம்னு யோசிச்சு பாருங்க. அண்ணா கடுமையாக ஃபோன் வச்சு கொண்டு போகிறார். இப்படி தான் அங்கடையாக பூத்தினா உங்களுக்கு அதை விடும். சாரி சகோதரங்கள், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறதே இல்லை அப்படின்ட்டு நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிற ஒரு விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை பிடிச்சி பண்ணுங்கள். நான் சொல்லி ஆகணுமென்றதுக்காக நீங்கள் பண்ண போகிறதும் இல்லை. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இந்த வீடியோவில் பிடிச்சிருக்கும், சரி பிடிச்சிருந்து இந்த வீடியோவை சரி நான் திரும்பவும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு நீங்கள் வேண்டாம், கட்டாயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.